இன்னைக்கு நாங்க வந்து எஸ்ஆர் நோ சேலஞ்ச் வந்து நாங்க பண்ண போறோம். ஓகே, நான் எஸ்ஏ சொல்லிடுறேன். எஸ் ஓகே, எனக்கு ஜூஸ் கிடைச்சிச்சு. ரவி, எஸ்ஆர் நோ இந்த டைம் வந்து எஸ் ஏ கொடுத்துலாம் மாட்டேன். எஸ் அழகாகல. ஆமா, இங்க வைப்பாங்க, இங்க வைப்பாங்க. ரவி, எஸ்ஆர் நோ சீக்கிரம் மாட்டேன். கண்ணுல தண்ணி வரக்கூடாது வந்துச்சா? ஹாய், இன்னைக்கு நாங்க வந்து எஸ்ஆர் நோ சேலஞ்ச் வந்து நாங்க பண்ண போறோம், சரிங்களா? அதுக்கு உண்டான பொருட்கள், அதாவது பொருட்கள் வந்து குறைவா இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாம். பொருட்கள் வந்து குறைவானதா இருந்தாலும் தரமான பொருட்களோட தான் நம்ம வந்து வந்திருக்கோம், சரிங்களா? அதனால இப்ப என்னென்ன பொருட்கள் இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், இந்த எஸ்ஆர் நோ சேலஞ்ச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம எஸ்ஆர், அதாவது இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட பின்னாடி தலைக்கு பின்னாடி நின்று காமிச்சு எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் எஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு, இதுல எதா இருந்தாலும் அது வந்து நமக்கு, சரிங்களா? நோ, ஆமா, நோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து நமக்கு கிடையாது, ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொன்னா காட்டுறோம். சாக்லேட் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, அதுக்கப்புறம் முக்கியமானது அதாவது புளிச்ச தயிர், சரிங்களா? அது கீழே கொட்டிடும். புளிச்ச தயிர் வந்து இருக்கு. இதை வந்து என்ன பண்ணோம், இதை நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த புளிச்ச தயிரை தலையில கொட்டணும். அப்புறம் வந்து மாவு, அதாவது ஒரு மாவை வந்து லைட்டா தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த மாவை எடுத்து முகத்துல பூசணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரேப் ஜூஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸு, அதுக்கப்புறம் முக்கியமானது இது மட்டும் நமக்கு வரவே கூடாது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே வேண்டிக்கிறோம், அதாவது பச்சை மிளகாய். இவ்வளோ பச்சை மிளகாலாம் நம்மளால சாப்பிட முடியாது. இதுல இருந்து நம்ம எஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா இதுல இருந்து ஒரு மிளகாவை எடுத்து நம்ம சாப்பிடணும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டுட்டு கண்ணுல தண்ணி வரக்கூடாது, அழுகாச்சி வைக்க கூடாது, கொஞ்சம் கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும். இதுதான் இதுல ஹைலைட். இன்னொன்னு வந்து கேரட் அல்வா, சரிங்களா? இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் நாங்க போடுறோம். இது வந்து கேரட் அல்வா. பொருட்கள் வந்து குறைவா இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப சின்னதா எடை போட்டுற வேணாம். இது வேற லெவலான பொருட்கள் தான் நாங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு. நீங்க சப்போஸ் இதை வீட்டுல ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி குளிக்க கூடாது, சரிங்களா? குளிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒண்ணு தலையில கொட்டுவோம், இல்லைன்னா ஏதாச்சும் முகத்துல பூசுவோம், மறுபடியும் போய் குளிக்கணும். அதனால இந்த சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி குளிக்காம தான். ஓகே, நம்ம வந்து இப்போ சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். ஓகே வாங்க. திலகா, கண்ண மூடு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பொருளை வந்து நம்ம காட்ட போறோம். ஜூஸ் கிடைச்சிருச்சு. போக போக பாப்போம் நம்ம. நல்லா இருந்ததா? எனக்கு ஜூஸ் கிடைச்சிச்சு. ரவி, இது நான் சீரியஸா வீட்டுல சாப்பிடும்போது கொடுக்க மாட்டேன். ஒருத்தரே கண்டினியூவா பண்றதை விட மாத்தி மாத்தி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அடுத்து வந்து நான் நிக்க போறேன். பின்னாடி ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து காட்ட போறான். என்னோட டர்ன். ரவி, நீ கண்ண மூடு. கண்ண திறக்க கூடாது. ஓகே பாருங்க, உங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன். இப்போ ரவி சொல்லணும். எஸ் ஆர் நோ சொல்லுங்க ரவி. எப்படியும் ஃபர்ஸ்ட் காரமா தான் இருக்கும், அதனால நம்ம வந்து நோ சொல்லிடுவோம். நோ போச்சா? வடம் போச்சு. வடம் போச்சா? பாருங்க கிராக்கர்ஸ் எனக்கு பாருங்க, எப்படி எல்லாம் அரிஸ்ட் அடிக்குதுன்னு பாருங்க. நீ எப்படி நினைச்ச? நீ தப்பு கணக்கு போட்ட, அதனால உனக்கு வர வேண்டியது எனக்கு வந்துடுத்து. ஓகே ஓகே, என்ஜாய் என்ஜாய். கிராக்கர்ஸ்
பாத்தீங்களா அடமலை பெய்யுது என்ன பண்றது. A few moments later. Okay friends, நான் சாப்பிட்டேன். அடுத்து ரவி எனக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். திலகா. Okay திலகா, close your eyes. தரக்கவே கூடாது. நீங்களே பாத்துக்கங்க. Okay வா. பச்சை மிளகாய் எதுவும் குத்துறாத பட்டே. திலகா, yes or no? No. No. Sure, confirm. Confirm, no. No, then. Okay. Kanna thore. Che, saapudu. Okay, namakku vandhu ippo carrot alva. Namma onna last pannom, ana carrot alva nammala thedi vandhuchu. Okay, va. Paravaalla. Enakku irukku. Na yaarukku kudukka maten. Enakku mattum dhaan. Na eduthu saapiduven. Ippo na kudukka poren Raviki. ஆல்ரெடி ஒரு விஷயம் நம்ம நோ சொல்லிட்டோம். இந்த டைம் வந்து நம்ம எஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு சவுண்டு கேட்கறது பார்த்தா ஐ திங்க் நமக்கு வந்து கிரேப் ஜூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓ, சவுண்டு கேட்டுச்சா? சரி, அதனால இந்த டைம் வந்து எஸ் எஸ்ஸா பட்டே. ஷூர், எஸ் தான். ஆமாம் பட்டே, எஸ் தானே. சரி, கொடுத்துடலாம் பட்டே. ஏ என் நிலைமைய பாருங்க. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஐயோ, இது வேற வடிஞ்சுகிட்டே இருக்குதே. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? இங்க பாருங்க என் நிலைமை. குடு குடு. நீ என்ன நம்பும் போது நம்மள பட்டு. ஓகே, கொஞ்சம் துடைச்சிக்குவோம். நானும் கொஞ்சம் துடைச்சிக்கிறேன் பட்டி. ஜே, சட்டை எல்லாம் துடைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ, இதுக்கு மேல இந்த சேலஞ்சை இப்படிவா கண்டினியூ பண்ணணும்? குளிச்சுக்கலாம் பட்டே. உனக்கா தயிர் எடுத்து கொட்டினேன். எனக்கு தானே கொட்டி இருக்கிறேங்க பாரு, வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் இப்படி துடைச்சிக்கிட்டே இந்த சேலஞ்சு முழுக்க பண்ணணும் போல. ஏய், தொடைய விடாது. நான் உப்பா எப்பவுமே நம்ம மூளைய அதிகமா யூஸ் பண்ணணும் சரிங்களா. திலகா, கண்ண மூடு. நம்பிக்கை இருக்கு. ஓகே, பாத்துட்டீங்களா? மூளைய யூஸ் பண்ணணும். திலகா, எஸ் ஆர் நோ? நான் சட்டும் சொல்றேன் பட்டே. நோ. நோ, கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஆமா. ஓகே, கண்ண தர. பிடிச்சதுரா பைத்தியம். அதுதான் மூளையை யூஸ் பண்ணணும் நம்ம சொன்னோமா. எங்க மூ பிடிக்கும். அதனால நம்ம வந்து இப்போ பிஸ்கட் சாப்பிட போறோம். நீ பிஸ்கட், நான் வந்து சாக்லேட்டே சாப்பிடுறேன். இது கொஞ்சம் வடிஞ்சிட்டே இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் நம்ம இப்படிதான் இருந்தா ஆகணும். லைட்டா பிடிக்குது வேற. அப்படியே சேர்த்து இப்படி தொட்டு சாப்பிட்டுருப்பட்டே நல்லா இருக்கும். அப்படியே வழிய வழிய வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும். நம்ம சிக்கன் கூட கிரில்லுக்குலாம் வந்து மயோனைஸ் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நினைச்சு நீ சாப்பிட்டுருப்பட்டே. ஓகே, நான் பெஸ்ட் சாப்பிட்டு வரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சரியா. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட டர்ன். நான் கொடுக்க போறேன் ரவிக்கு. பார்க்கலாம், வாங்க ரவி. கனவு விடு. ஓகே. ரவியா சார், நோ.
நமக்கு நோ சொல்லி எப்பவுமே பழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொன்னோம், ஏமாந்து போயிட்டோம். அதனால இதுக்கு மேல எல்லாத்துக்குமே நம்ம எஸ் சொல்லுவோம். எஸ். வாவ், பாத்தீங்களா? என்னது அது? கிரேப் ஜூஸ். நான் விதையெல்லாம் எடுத்து தனித்தனியா அதோட சீட்ஸ் எல்லாம் அகட்டிட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சா. போன டைம் கொஞ்சம் கஷ்டமானது, இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டானது. எதுக்கும் கொஞ்சம் இதை வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா க்ரீன் சில்லி வெயிட்டிங்கில் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்துருச்சுன்னா அதனால கொஞ்சம் வெயிட்டிங்கில் வைப்பேன் இதை. ஓகேவா? ஏன் வீடியோக்காக கொஞ்சம் கிரேப் வச்சு தானே வெயிட் பண்ணது, எனக்கும் கொஞ்சம் கூடு. பச்சை மிளகாய் வர்றவங்க இது வந்து ஒரு சின்ன ஆஃபர்ல நம்ம வந்து வச்சிடலாம். பச்சை மிளகாய் யாருக்கு வருதோ உடனே அவங்க வந்து இதை எடுத்து குடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்படியே பக்குவமாக பண்ணி வச்சிருந்தேன் கிரேப் ஜூஸ். சரி, ஓகே, பச்சை மிளகாய் சேலஞ்சுக்கு இது கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த சேலஞ்சுக்குலாம் போகலாம். திலகா, கண்ண மூடு. கண்ண மூடு, கண்ண மூடு, ரொம்ப திங்க் பண்ணாத, கண்ண மூடு. ஓகேவா? பாருங்க மக்களே, பாருங்க. இன்னும் பச்சை மிளகாய் எடுத்துட்டியாடா? திலகா, எஸ் ஆர் நோ? எஸ். ஓ நோ. சாரா? ஆ, எஸ். பச்சரா. அதாவது நான்லாம் இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன்ப்பா. நான் வந்து நலங்கு வைக்கிற மாதிரி வைக்கிறேன். சரியா? நலங்கு வைக்கிறியா? ஆமா, நலங்கு வைக்கிறேன். ஓகேவா? நலங்கு இப்படி தானே வைப்பாங்க. என் பட்டுக்கு நானே நலங்கு வைக்கிறேன். அழகா இருக்குல்ல? எங்க செம்மையா வச்சு செஞ்சமா, இதுக்கு இதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா? அதுதான் நமக்கு வேணும். இந்தா டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிக்கப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தலையில எண்ணெய் வச்சுட்டு லைட்டா இப்படி வடிஞ்சாலே ஆ ஊனு கத்திட்டு இருப்பா. வச்சமா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே கொஞ்சம் இதா தான் இருக்குது. சரி ஓகே, இப்ப ரவிக்கு நம்ம கொடுத்துடலாம். சரி, கண்ண மூடுங்க. இந்த பச்சை மிளகாவை அதிகமா கொடுக்க மாட்டேன், அப்படியே ட்ரை பண்ணாலும் சும்மா இதுல உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா. நான் வந்து முழுசா தான் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட அவங்க காமிச்சிருவோம். இது பச்சை மிளகாவா இல்ல இல்ல அவுட் பண்ணல பொம்மன் கூட நினைச்சுக்க போறாங்க. இது உண்மையாவே பச்சை மிளகாய் தான். ஐயோ, எனக்கே முடியல பாக்க. நீங்க எப்படி பாத்துட்டு இருக்கீங்களோ தெரியல. இத சாப்பிட்டு முடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்மைலிங் போச்சுன்னா கூட நான் ஒவ்வொரு டைமுக்கும் இந்த பவுடர் இருக்கு இல்லீங்களா, இந்த பவுடரை என்ன இஷ்டம் எங்கெங்க எனக்கு நான் கொட்டணும்னு தோணுதோ, எங்கெங்கெல்லாம் நான் பண்ண போடணும்னு தோணுதோ அந்த இடத்துல நான் இதை போடுவேன். ஓகேவா? அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் சிரிப்பை வந்து கொஞ்சம் அப்படியே மாடுலேஷன் மாத்தி அவன் உண்மையாவே அப்படியே கண்ணு தண்ணி வரக்கூடாது. தண்ணி வந்தாலும் நான் கொட்டுவேன். ஏ இங்க பாரு, இதெல்லாம் வடியுது. இது கூட அது எனக்கு தெரியும். கண்ணுல வர தண்ணி இருக்கும், இங்க வர கண்ணி இருக்கும், இங்க வர அந்த இதுக்கும் எனக்கு தெரியும். இதுதான் இதுல வந்து ட்விஸ்ட். ஓகேவா? இதை நம்ம டிஸ்பிளேல வச்சிடலாம், ஏன்னா இவ்வளவும் சாப்பிட முடியாது, ரொம்ப தப்பு. அதை வந்து நம்ம எண்ணெயில வச்சு வழட்டி சாப்பிட்டா அது வேற, பச்சையா சாப்பிடக்கூடாது, ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, நம்ம வந்து சாப்பிடுவோம். நான் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் பண்ணிட்டே இருப்பேன், ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டே, ஸ்ப்ரே மாதிரி அடே எனக்கு எப்படி தோணுதோ பண்ணிட்டே இருப்பேன். அப்படி கூட ஃபுல்லா கூட நான் கவுத்துடுவேன். சரி, ஏய் இது வந்து நான் ஓபன்ல வச்சதுனால அப்படி ஆயிடுச்சு. நான் வேணா அதுக்கு பதில் எனக்கு கொட்டிக்கிறேன்.
புரிஞ்சுதா? சரி ஓகே நம்ம சாப்பிடுவோம். ஏய் நான் சிரிக்கிறேன். கண்ணுல தண்ணி வரக்கூடாது வந்துச்சா? நான் பண்ணுவேன், கண்ணுல தண்ணி வரக்கூடாது, கண்ணை மட்டும் அடிக்க மாட்டேன், கண்ணு திருப்பி தண்ணி வரக்கூடாது. சும்மா விளையாட்டுக்கு மட்டும்தான், நீங்க யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க, நீங்க யாரையும் ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா? ஓ அச்சுச்சோ, அப்ப நீ தோத்துட்ட. ரவி தோத்துடுச்சு. இது நான் தானே வின் பண்ணேன், நான் தானே வின் பண்ணேன், அதனால நானே குடிச்சிடறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டியா ஃபர்ஸ்ட்? ஏன் திட்டி சாப்பிட்டா இன்னும் காரமா இருக்கும். பரவாயில்ல, ஆக்காட்டு சமைச்சிட்டியா? இதுக்கு மேல இந்த கிரீன் சில்லி சேலஞ்ச கண்டிப்பா யாருமே எடுக்காதீங்க. பாருங்க இன்னைக்கு என்னோட நிலைமைய. இதே மாதிரி ஆனா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஃபன்னாதான் இருந்துச்சு, பேச முடியல, ரொம்ப காரமா இருக்கு. சரிங்களா, சண்டே டைம்ல இந்த மாதிரி வீட்டில் நீங்க உட்காந்து இந்த மாதிரி எஸ்ஆர்னோ சேலஞ்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி விழுந்து வந்து சிரிப்பீங்க ஓகேவா? இன்னைக்கு இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.